ரைட். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்க ஒன்பதாவது குறியீடு வந்து மீள் சுழற்சி. ஒரு பொருளை நாங்கள் சூழல்ல வீசி அந்த சூழலை மாசடைய செய்யாமல் அதை இயந்திர சுழற்சியினூடாக மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் பயன்படுத்தி அதன் மூலம் நாங்கள் பயனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் மீள் சுழற்சின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருட்கள், கடதாசி பொருட்கள், பொலித்தீன் பொருட்கள் இதண்ட கவர் அந்த மேல் உரைகளில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பொலித்தீனில் பேக் பண்ண பொருள், அதே மாதிரி கடதாசியால் உருவாக்கப்பட்ட பொருள், அதே போல பிளாஸ்டிக்ல தயாரிக்கப்பட்ட பொருள். இப்போ உங்களோட வீட்டுல யாரு வீட்டிலயாவது தம்ப்ரோ நாக்காளின்னு சொல்லுவாங்க, கதிரை, பிளாஸ்டிக் கதிரை, அந்த கதிரை அப்படியே தலைகீழாக திருப்பி அதன் பின்பக்கத்துல பாருங்க இந்த குறியீடு இருக்கும். பாருங்க பாப்பம், யாரு முதலாவது எனக்கு வீடியோல காட்டுறான்னு பாப்பம், யாரு காட்டுறான்னு பாப்பம். இந்த எக்ஸ்ட்ரா மாஜரின் கொண்டு வந்திருக்கா விதுசரணிக்கா, அதுல அந்த குறியீடு இருக்குது, காட்டுங்க பாப்பா. குட். சோ நீங்க இந்த மாஜரின் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி எடுத்ததும் இந்த இந்த பாக்ஸ வந்து வீசிட கூடாது. யாரு முன்னா? ரைட், ரக்ஷிகா தான் முதலாவது அம்ரோ நாகாளி தூக்கி கொண்டு வந்திருக்கா. ஹனீஸ் ஒரு பாட்டில் கொண்டு வந்திருக்காரு போல. எங்க ஹேனிஷா? ஹேனிஷா என்ன கிரீம் ஆமா அது? இல்ல இல்ல, பாடி லோஷனாங்களாடா? பவுடர் சார். நான் ஏனிஷா பவுடர் டப்பா கொண்டு வந்திருக்கா, அதுல அந்த குறியீடு இருக்கு. அடுத்து இந்த ஒரு கதிரை வந்து கொஞ்சம் இருங்க. இந்த அக்மால் பாருங்க, ஒரு கதிரையை தூக்கிக்கிட்டு வந்துட்டாரு. எங்க அக்மால்? இந்த பாருங்க, அந்த கதிரையில பின்னால அந்த குறியீடு காணப்படுது. அப்படியே கொஞ்சம் பின்னால கதிரையை கொண்டுகிட்டு. இப்ப உங்களோட வீட்லயும் தம்ப்ரோ கதிரை இருந்தா பிள்ளைகள் பிளாஸ்டிக் கதிரை தூக்கி பாருங்க. சபிக்ஸா இன்னொன்னு நம்ம கொண்டு வந்திருக்கா என்னன்னு தெரியல. சபிக்ஸா என்ன அது? எஸ்கியூஸ் மீ சார், சபிக்ஸா என்னன்னு சொல்லுங்க பாப்பா. அது என்ன பெட்டி? நேரம் அங்கல்ல இட்லி கலவை சார். இட்லிமா? மயனியமானவர்கள் மைக்க ஆஃப் பண்ணி வைக்கணும், யாரும் மன அவசியமும் மைக்க ஆன் பண்ண கூடாது. ரைட். சோ இப்ப இதே போல உங்களோட வீட்டுல உள்ள பொலித்தீன், பெரிய பெரிய கார்ட்போர்டு பெட்டிகள், அதுல எல்லாம் இந்த குறியீடு காணப்படும். இந்த குறியீடுகளை மட்டும் பிள்ளைகள் நாங்க தனியா ஒரு வகுப்புல படிக்கணும், ஏன்னா இதுல நிறைய குறியீடுகள் வரும். இப்பக்க மேலே இரண்டு பொருட்களுக்கு மேல் அடக்க கூடாது, சூரிய ஒளி படும் இடத்துல வைக்க கூடாது, ஈரளிப்பான பாவனையில் அதை நீங்க பயன்படுத்த கூடாது, காற்று புகாத இடம் மாதிரி நீங்க அதை மூடி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இக்கு உடையக்கூடியது, நொறுங்கக்கூடியது, தீப்பற்றக்கூடியதுன்னு சொல்லி அவங்களுக்கு சுற்றடல் சார் செயற்பாடுகள் நிறைய குறியீடுகள் வருது. அந்த குறியீடுகள் அனைத்தையும் நாங்க ஒரு வகுப்புல படிக்கணும். இப்ப நாங்க படிக்கிற குறியீடு வந்து மீள் சுழற்சி, அதாவது பத்தாவது திறனான அவதானிப்பு அப்படிங்கிற திறனுக்குள்ள வந்த ஒரு குறியீடாக இதை நாங்கள் எடுத்திருக்கோம். இது சுற்றடல் சார் செயற்பாடுகள் பாடத்தோடு சம்பந்தப்பட்டு வர ஒரு குறியீடு. ரைட், ஓகே பிள்ளைகள், நீங்க அந்த குறியீடை காட்டினது போதும். இப்போ அடுத்த வகுப்புல இந்த குறியீடு வெவ்வேறு நிறங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளதுக்கான காரணத்தை நாங்கள் பார்ப்போம். இப்ப இந்த குறியீடு போடப்பட்ட பொருள் எல்லாம் உங்களோட ஊர்களில் பாருங்க, ஒரு திருவியிலோ ஒரு லொரியிலே ஒரு அங்கிள் பழைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தாங்கன்னு ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு சத்தம் போட்டு கொண்டு வருவார். அப்ப இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வருவாரு, உடஞ்ச பைசிக்கல், சட்டி, பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சிங்களத்துல சத்தம் போட்டு கொண்டு வருவாரு. அப்படி வந்ததும் நாங்க எங்க வீட்டுல கிடக்கிற உடஞ்ச பொருட்கள், இந்த மாதிரி பொலித்தீன் கவர் எல்லாம் தூக்கி கொண்டு போய் அவருக்கு கொடுத்தா, அவர் அதை நிறுத்து எடுத்துக்கொண்டு அந்த அதுக்கு காசு கொடுப்பாரு, அல்லது அதுக்கு பதிலா ஏதாவது புதிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்களை எங்களுக்கு கொடுத்துட்டு போவாரு. இதைத்தான் நாங்க மீள் சுழற்சின்னு சொல்லுவோம். என் மகன் கேட்பாரு சில இடத்துல, ஏப்பா உடஞ்ச பொருள்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு போறாங்க, நம்ம வீட்டுல பயன்படுத்த முடியலன்னு தானே நாங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம், அப்ப அவர் அதை கொண்டு போய் எங்க பயன்படுத்த போறாருன்னு கேட்பாரு. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், உடஞ்ச பொருளை நாங்க பயன்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக நாங்க சூழல்ல வீசக்கூடாது, அவங்க உடஞ்ச பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் பயன்படுத்துவாங்க. சில மாணவர்கள் காட்டுற குறியீடு வந்து ஆஷ் நிறத்துல இருக்கு, சில மாணவர்களுடைய கருப்பு நிறத்துல இருக்கு.
அது ஏன் இந்த குறியீட பச்சை நிறத்துல போட்டிருக்காங்க, ஏன் இந்த கருப்பு நிறத்துல போட்டிருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன் அந்த குறியீடுகள் வெவ்வேறு நிறத்துல வந்ததுக்கான காரணம் என்னன்னு. இதே போல உங்களோட வீட்டுல ஏதாவது கடையில இருந்து வாங்கியிருந்த பிஸ்கட் பாக்கெட், இப்போ உதாரணம் எங்கர் பாக்கெட்டா இருக்கலாம், மேகி நூடுல்ஸா இருக்கலாம், கொத்துமியா இருக்கலாம், டிவிபியா இருக்கலாம், இந்த மாதிரி பொலித்தீன்ல கொண்டு வந்த பேக்கெட் பொதி செய்து கொண்டு வந்த பொருட்கள் இருந்தா எடுத்து கொண்டு வாங்க பாப்போம். பொலித்தீன்ல பொதி செய்யப்பட்ட பொருட்கள், வீடியோ ஒன்ல இருக்க மாணவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன், லக்ஷிகா, அம்னா, கணேஷ், தர்மிகா, வேற சபிக்ஷா, அஜந்த், ஷஹதா, நிர்சிகா, கபீஷியா, பனிமிதா, ஹனிஷா, யஸ்வின், இனோஷியா, தாக்ஷாயினி, அஃப்ராஸ், நதுமிதா, பிபிஷா, சதுமுதீன், விதுர்சன், ஜுக்ரா, நசீர், ஜபேன சக்ஷி, மெர்சி, யதன்யா, சச்சினி, முகேஷ், மதுசானி, அஜந்த், அனிகா, சஞ்சீவன், நீங்க எல்லாம் பொருட்களை எடுத்து காட்டுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வீடியோல ஒன்றுல இருக்கனால எனக்கு பார்க்க முடியும் யாராவது வித்தியாசமான பொருட்களை கொண்டு வரான்னு பார்ப்போம். மாணவர்களுக்கான அதிகாலை விசேட வகுப்புகள் ஆரம்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 5 மணி முதல் நாடளாவிய ரீதியில் தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் புலமை பரிசில் கருத்தரங்குகளை நடாத்தும் ஆசிரியர் திரு சங்கரேஸ்வரனின் நேர்த்தியான வழிகாட்டலில் தமிழ், கணிதம், சுற்றாடல் சார் செயற்பாடுகள், ஆங்கிலம், சிங்களம் இவற்றுடன் விசேட நுட்பங்களுடன் கூடிய நுண்ணறிவு பயிற்சிகள். வகுப்பில் இணைய உங்கள் பெயர், பாடசாலை விவரங்களை திரையில் காணும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்.